ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா எக் கிரேவி. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, டேஸ்டியான எக் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா உடனே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஊற்றியிருக்கேன், கூடவே பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த கிரேவிக்கு வந்து அந்த நம்ம ஒரு கலர் லுக் பார்த்தீங்களா அதே மாதிரி வரணும்னா இந்த பெரிய வெங்காயத்தில் இப்படி கட் பண்ணால் தான் வந்துட்டு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், கூடவே பட்டை வச்சு அரைச்சிருக்கேன், இல்லைனா பட்டை கிராம் பொடி போட்டுக்கலாம். மல்லித்தலை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வதக்கிக்கலாம், நல்லா சால்ட் பண்ணோம், அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு வந்து காரம் கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் போதும், ரொம்ப காரம் வேண்டாம், அப்போ தான் அந்த கிரேவி டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா சால்ட் ஆடாலுமே நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இது வந்து மூணு முட்டைக்கான ரெசிபி. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து நான் அரைச்சி ஊற்றியிருக்கேன். ஸோ நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக ஆட் பண்ண போகிறேன், அதனால கொஞ்சமாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா இதே இன்க்ரீடியன்ஸ் டபுளாக பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கிரேவி கிடைக்கும். பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம், அந்த பச்சை வாசனை நல்லா போகணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் கொஞ்சமாக மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அந்த கொதி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் பட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். எக் ஆட் பண்ணிடலாம். பாயில் பண்ண எக்காகும் போது சூப்பராக இருக்கும். எக் வேணால் நெருவில் கீறி விட்டுக்கலாம். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் முழுசாக போட்டிருக்கேன் இன்றைக்கி. அந்த கன்சிஸ்டன்சி கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கிரேவி டேஸ்டியாக இருக்கும்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ஒரு கிரேவியாக இருக்கும். பிகாஸ் எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் அண்ட் புலாவ் ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிரேவி பண்ணி பார்த்து சாப்பிடுங்க, சூப்பரான டேஸ்ட்டுங்க. ஸோ இந்த கிரேவி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி சைனிங் ஆஃப் வித் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி. இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், பாய்.